ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன அப்படினு பார்த்தோம்னா தெரியுமா இருக்கு உங்களுக்கு வந்து அத தெரியுது. பார்த்தா ஒரு ஜவுளி கடையே இறக்கி வச்சிருக்கேமா. ஜவுளி கடைலாம் இல்ல, எனக்கு ஏதோ எல்லூருண்டா அவ்வளவுதான். நான் என்ன கட்டுவனோ அந்த ஜவுளி கடைலாம் கிடையாது, வள்ளிக்கு ஏதோ எல்லூருண்டையா. எனக்கு என்ன Dress இருக்கா, வீடியோல போற Dress எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பீரோ எல்லாம் ஃபுல்லா எம்டி ஆயிருச்சுங்க. எம்டி எல்லாம் இங்க இருக்கல. மீதி Dress வந்து என் அம்மா வீட்டுல கிடக்கு, எங்க வீட்டுல வந்து கிடக்கும். என்ன மக்கள அள்ளி எல்லாம் யூடியூப்ல சம்பாரிச்சு வாங்குங்க. ஓகே, யூடியூப்ல சம்பாரிச்சு அப்புறம் எங்க அம்மா வீட்டுல கொடுத்தது, நான் கொஞ்சம் வாங்குனது. இதுல இருந்து சீதா கொடுத்தது உங்க அம்மா வீட்டுல. என் அம்மா தான், அதெல்லாம் அடியில இருக்கும். அடியில இருக்குதான் இந்த புடவையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப நம்ம வந்து நேரா கேட்ட வீடியோக்கு போலாம். வீடியோல தெரியலமா? வீடியோக்குள்ள தானே இருக்கிறோம். வீடியோக்குள்ள தான் இருக்கிறோம். உன் சேலை எல்லாம் அப்படி கண்ணை கட்டது எனக்கு போய் பார்க்கும்போது. நான் கட்டவே இல்லையே, உனக்கு ஏன் கட்ட கட்டது? எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஸ் கலர் தான் பிடிக்கும். எங்கே போனாலும் ரோஸா ரோஸா தூக்கிடுவேன், எல்லாம் திட்டுவாங்க. ரோஸ் கலராங்க இது வந்துட்டு போனதாக்க வந்துட்டு யூடியூப் போகிறவங்க ரொம்ப அடிக்கும்லங்க. பஞ்சு மிட்டாய் கலர் மல்லிக்கு சுத்தமாக பிடிக்கலங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே இது. இது ஒரு சில ரெண்டு சேலை, ஒரு ஏழு சேலை எனக்கு கொடுத்தாங்க, அதுதான் இந்த சேலை. நல்லா இருக்குங்களா? இது ஃபோட்டோ, இதோட ஃபோட்டோ வந்து நான் அனுப்புறேன். சூப்பராக இருந்துச்சு எனக்கு கட்டியிருந்து இந்த சேலை. வந்து எனக்கு வந்து யூடியூப் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க. ஒரு ஏழு சிலை கொடுத்தாங்க, அதில் இருந்து ரெண்டு சிலை என்ன இருக்குது, மீதி சிலை இருக்கும். நல்லா இருந்துச்சு காட்டன், சரி சூப்பராக இருந்துச்சு. என்கிட்ட சரி, இப்போ அதுக்கு என்ன, இப்போ நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன நல்லா சொல்லுங்க, நான் ஒல்லியாக இருக்கிறதா கொஞ்சம் பஃப்பு தூக்கி கொடுக்குறது இந்த சேலை, எனக்கு காட்டன் சிலை. அதுக்கப்புறம் பார்த்தா பச்சை. சரி அப்பா, என்னங்க கண்ணை கட்டுறதுங்க? அடிக்கிற கலராக வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அடிக்கிற கலராக வச்சிருக்காங்க. வள்ளிக்கு சூப்பருங்கிறாங்க. அது ஏன் அடிக்கிறாருன்னா, ரெண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்கான், நாலு பேர் வந்து எடுத்து வர்றாங்க. எனக்கு அவளுக்கு மேட்சா அவங்க எடுக்கிறாங்க, அவளுக்கு ஒத்தாது. எனக்கு கொஞ்சம் கருப்பாருங்களா அடிக்கிற மாதிரி இருக்கு. மழை வந்துருச்சு போல, சட சட சவுண்டு கேட்குது. இது வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்ல நான் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். அடுத்து என்ன சொல்லுன்னு பார்த்தேன்னா, இது என்ன கலர் தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வருஷம் வருஷம் திருவிழா வந்து நாங்கள் ஒரு செட்டாக சேரி இருக்கோம். செட்டு சரி, ஒரு ஆறு ஏழு பேர் நாங்கள் எங்கள் ஊரில் செட்டாக இருக்கோம். ஏன் செட்டு பிள்ளைங்கன்னு சொல்லுவோம்ல, இந்த அது வந்து திருவிழா எடுத்தது. வருஷம் வருஷம் எடுத்துருவோம், போன வருஷம் தான் சரியா. எட்டு வயசுல எடுத்துருப்பாங்களா வள்ளி? எட்டு வருஷம் தான் சேலை இருக்காங்களா? ஐயோ ஐயோ, கொஞ்சம் வச்சு நான் என்ன பண்ண. கல்யாணம் வரதுக்கு முன்னாடி, கல்யாணம் முன்னாடி அந்த ஒரு இல்லை வரும் பருவத்தில். இப்போ தானே ஆகுது இந்த சேலை கட்டி தாங்க டிக்டாக்ல முத முதல்ல ஒரு சாங் பண்ணாங்க. வெள்ளக்கார வேலாயி அந்த சாங் பண்ணாங்க. ஆமா, இந்த படவை தான் டிக்டாக் வந்து ஒரு உருவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, வள்ளியை உருவத்தை கொடுத்துச்சு. அப்போ வெள்ளக்கார வேலாயா வந்தாங்க வள்ளி. ஆமா, இப்ப கருப்பாயா இருக்காங்க. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து பட்டு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் கட்டியிருப்பேன். இன்ஸ்டாவில் வந்துட்டு கேக் வெட்ட மாதிரி கட்டியிருப்பேன். இன்ஸ்டாவில் கட்டியிருப்பேன் நிறைய இதெல்லாம் வந்து சேர்ச்சல மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் கட்டியிருந்தேன். நல்லா இருந்துச்சுண்ணா, இதுவும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். கலர் எனக்கு செகனட்டில் வாங்கி வள்ளி செகனட்லண்ணா. படம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதனால் செகனட்லாம் வாங்கிடுவானே வள்ளி. வந்து பழைய டிவி ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்களா, அந்த மாதிரி வாங்கி சேலையை வாங்கிட்டாங்க நினைக்கிறேன். எப்படி இவ்வளவு சேலை வந்துச்சு? அது சொல்றேன், கதை தீட்டுலாம் சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா, பொங்கல் பொங்கல் எடுத்தோம்ல வீடியோ, பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ எடுத்தோம்ல, இந்த சேலை எடுத்துதாங்க வள்ளி வந்து பொங்க வச்சாங்க. பொங்கலோ பொங்கல் பொங்குச்சு பொங்குச்சு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, என் சேலை இல்ல, என் தங்கச்சி சேலை. பாயாச கணக்காயிடுச்சுங்க பொங்கல். என் தங்கச்சி சேலை, பாதி சேலை வந்துட்டு நாங்க மாத்தி மாத்தி கட்டிக்குவோம். ஏமா, இப்ப இதெல்லாம் உன் சேலை இல்லையா? என் சேலையும் தான் இருக்கு. அப்புறம் அக்கா தாங்கலாம் மாத்தி மாத்தி என்ன கட்டிக்க. நம்பாதீங்க வள்ளி, ஏதோ எல்லாம் அழுட்டு வந்துட்டாங்களே, திருடிட்டு வந்தாங்களே. தெரியல திருடுறது அப்பாவோட இந்த விருதாச்சலத்துல எடுத்தது. இங்க வந்துட்டு ஒருத்தவங்க வருவாங்க வண்டியில, ஸ்கூட்டில வருவாங்க, அவர்கிட்ட எடுத்தது. நான் எடுக்கவே மாட்டேன், 700 ரூபான்னு சொல்லணும். ஏட்ட பார்த்து 700 ரூபான்னு சொல்லிட்டு எடுக்கவே மாட்டேன்.
இந்த வீடியோ எடுத்துட்டு செலப்ரேஷன் பண்ணி போடுறோம் சொன்னேன் தீபாவளிக்கு. ஆனா கடைசியில ரவி இந்த டியூட்டில மாட்டிக்கிட்டாரு. டியூட்டி முடிச்சுதான் வந்தாரு விருதாச்சலம். தீபாவளி வந்து அங்க ஒரு 10 மணி 11 வந்தாரு எங்க வீட்டுக்கு கிராமத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கோயிலுக்கே போனோம். வள்ளி அது முதல்ல இந்த சேலையை கட்டி ஜெல்லு ஜெல்லுன்னு ஜெகஜோதியா இருந்தாங்க. எங்க என்ன ஜாக்கெட்டே தைக்கலங்க எங்க சொல்ல போனா வைக்க கூட. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தச்சு கட்டிட்டாளுங்க. தீபாவளிக்கு போனா ஒரு நைட்டி போட்டு கல்யாணம் சில்வர் கலர் பாட்டு வந்திருக்கு. அப்படியே தாமரை பூ மாதிரி அப்படியே ரொம்ப இருக்குது. அழகா இருக்குது பார்க்கவே. அற்புதமா இருக்குது. என்ன சூட்டப் ஆகுமா? இதெல்லாம் நம்மளுக்கு மானத்தை காப்பாத்தினா போதாங்க. எல்லாமே கேட்டா எங்க எடுத்தீங்க எங்க எடுத்தீங்கன்னு. இதுவும் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டால தான் இருக்குது. ஜாக்கெட் எல்லாமே கேட்டது. இந்த ஜாக்கெட் தைக்கல. இதுவும் சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே இருக்குது.
தூக்கமே வந்துடும் போல வழி இந்த சிலையெல்லாம் படிக்க மாட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் இருக்காருல்ல, ஐ மீன் எங்களா இவங்க வந்துட்டு என் குழந்தைனாரு, அவர் பேர் வந்து ராஜா. அவங்க வீட்டுல பால் கச்சினாங்க அவங்க அண்ணன் தானே, அதுக்கு சீராக வச்சாங்க எங்க வீட்டுல வர என்ன பில்லு கூட பிரிக்கல, பில்லு கூட பிரிக்காத அளவுக்கு நான் அண்ணன் வச்சிருக்கேன். அப்படியே எங்க அம்மாட்ட எடுத்து கொடுத்தாங்க, அவங்க அம்மா தான் அவங்க வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அது என் மாமி வந்துட்டு எடுத்து கொடுத்துருச்சு, இந்த அம்மா உங்க அம்மா வீட்டுல கொடுத்தது, இந்த அவங்க வீட்டுல கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு தான் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. நான் ஜாக்கெட் தைக்கல இருக்கு. அப்புறம் உனக்கு எப்படி வந்துச்சு அந்த சேலை? உங்க அம்மா தான் கொடுத்துச்சா? எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அப்புறம் பால் கச்சி முடிச்சுட்டு வீட்டுல நல்லா அப்ப கொடுத்துச்சு, இந்த உங்க வீட்டுல எடுத்து கொடுத்தது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா கொடுத்து. ஆனா என்ன போயிட்டோம்னா வச்சுக்கா, என் மாமியா சரி கறி குழம்பெல்லாம் சரி ரசமெல்லாம் சரி தனித்தனியா ஊத்தி வச்சிருவேன். எங்க மூணு எடுத்துக்க மூணு குடும்பத்துல ஊத்தி வச்சுனா நாங்க அப்படியே போட்டு சாப்பிடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் இந்த பொண்ணை வச்சுட்டு வருவாங்கல்ல, அப்ப இந்த பீரல்ல பங்க ஒரு 10-20 சில சிரிக்கிறாங்க எல்லாமே. எனக்கு கருப்பா பிறந்தா வந்த பிள்ளை கடவுள் தப்பு கடவுள் தான் தப்பு பண்ணிட்டான்.